அதெல்லாம் பண்ண பசங்க. நாங்கள் வந்து அபிகிரிப்பட்டுற, என் பேர் வந்து பானுமதி. இந்த ஊரில் வந்து சிறுத்தை நடமாட்டம் வந்து 3 மாதமாக இருக்குது. நிறையா ஆடு மாடுங்கள்லாம் சாப்பிட்டு இருக்குது. எங்கள் வழியிலேயே இந்த வழியில் குட்டை வழி, இது நாங்கள் தனி வீடு, அதனால் இந்த வழியிலே போது வருது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பயந்துன்னு இருக்கிறோம். இதுவரையும் வந்து வனத்துறைக்காரன் வந்து என்கிட்ட வந்து, ஏமா இந்த பக்கம் வருதுன்னு சொல்கிறாங்களே பார்த்தீங்களா, பத்திரமா இருங்கம்மா அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னதும் இல்லை, எங்களை வந்து பார்த்ததும் இல்லை. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் கூட பயமாக இருக்குது. நிலத்தில் தண்ணி இல்லாததுனால நாங்கள் ஆடு மாடை வச்சு தான் நாங்கள் வந்து பசங்களை படிக்க வைக்கிறதோ ஏதோ ஒன்று செய்கிறது. அதுவும் இல்லாமல் பண்ண நாங்கள்லாம் எப்படி வாழ்கிறது? இல்லை கடைசியாக நீங்கள் வந்து அதை வந்து பிடிச்சிட்டிங்களான்னா நாங்கள் பயம் இல்லாமல் இருக்குவோம். நீங்கள் எங்களுக்கு வந்து மேலே அதிகாரிங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். வந்து நாங்கள் வந்து அப்போ தான் நாங்கள் தைரியமாக இந்த வீட்டில் வந்து நாங்கள் தனியாக இருக்கிறதுனால பசங்க பாரு, ஊர்லேருந்து எங்கள் பசங்கெல்லாம் வந்துருக்குறாங்க, பட்ட பசங்க பேரமாரெல்லாம், அவங்களெல்லாம் கூட வெளியே வரத்துக்கெல்லாம் பயப்படுறாங்கோ. நாங்களே உடம்பு சரியில்லாதவங்க, எப்போ வந்தாலும் எங்களை வெளியே கூட்டின்றதுக்கு வா வான்னு சொல்கிறாங்கோ. நீங்கள் எங்களுக்கு அந்த உதவி செஞ்சீங்களேன்னா ரொம்ப நன்றி.